பார்க்கு போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு போஸ்ட், இங்கே என்னடா போஸ்ட்ன்னு பார்த்தா அடுத்த வாரம் சனிக்கிழமை சோறு மியூசிக்கு, அதுக்கப்புறம் எக்கண்ட்டுன்னு சொன்னானுங்க. என்னது ஓசி சோறா? சரி களத்தை இறங்கிட்டு வேண்டியதானு 10 மணி ஷோவுக்கு 9 மணிக்கு இப்போ எல்லாரையும் குளிப்பாட்டி அந்த கையில் ஒரு எக்கு, அந்த எக் எடுக்கிறதுக்கு 2 பக்கெட்டை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நிறுத்தின உடனே ஃபஸ்ட்டு எத்தனை எக்கண்ட்டுனானுங்க. போன வாரம் போன இடத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து இவன் 4 எக்கும் அவன் ஒரு 5 எக்கு தான் எடுத்தாங்க. சரி இந்த வாரம் அதுவும் கிடைக்குமோ கிடைக்காதான்ற வருத்தத்தில் அங்கே போய் நின்னா அங்கே கையில் ஒரு ட்ரே குத்து, அந்த ட்ரேயில் வந்து 12 எக்கு தான் ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அடடா கண்டிப்பாக நம்மளுக்கு 12 எக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயின்னு தமிழை வந்து 12 எக்கு 10 நிமிஷத்தில் எடுக்க, இவன் ஏறா 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 எங்கடா ஏறான்னு பார்த்தா ஸ்லைடு ஏறி விளையாட்டுக்கிறான். அதை பக்கி பயில நாங்கள் பிடிச்சி ஒவ்வொரு எக்கா அவங்ககிட்ட சொல்லி எடுத்து வச்சு வெளியே கொண்டு வந்து அந்த ட்ரேயை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எக் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தால் அங்கே ஒரு ஜம்ப்பரு, ஜம்பருக்குள்ளே பார்த்தா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நிவி வந்து நிவியும் தமிழை கூட தமிழ் ஏறி இறங்கி அதான் நமக்கு ஒடி வந்துட்டான். இவன் ஏறா 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 ஒரு வழியாக ஏறி பேன போன வர வேண்டியதானே, லெஃப்ட்டில் போகிறா ரைட்டில் போகிறா ரைட்டில் போகிறா லெஃப்ட்டில் போகிறா, அங்கே இருக்கிறவங்க இவன் இறங்குவாளா இறங்க மாட்டானா அவங்க எதிர்ப்பாக எப்படியோ ஒரு வழியாக அவ்வளோ இறங்கி இந்த பக்கம் ஓடியார. இந்த தமிழ் பையன் இவன் ஃபஸ்ட்டு வந்தோம், ஐயோ நான் நெக்ஸ்ட் டைம் போவேன் அவனுக்கு ஒரே சண்டை போட, அவங்க அதெல்லாம் முடியாது தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சொல்ல, ஐயோ அவனை அப்படியே சமாளித்து கூப்பிட்டு வந்து அப்படியே வந்தாச்சு. வந்தவொடனே இன்னொரு ஜம்பரோட ஓட ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணி, டேடே இறா எல்லாம் லைனில் தான் போகணும், நம்ம ஊர் மாதிரி இல்லை இங்கே சந்தில் போக முடியாதுன்னு சொல்லி அவங்களும் லைனில் நிற்க வச்சு, அது ஒரு லைன் ஒரு 10 நிமிஷம் போய் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ளே விட்டா ரெண்டு பேரும் ரேஸ் போகலாம். அவங்க கேட்க அதெல்லாம் ரேஸ் எல்லாம் போக மாட்டாங்க, இவன் மெதுவாக போவான் இவன் ஃபாஸ்ட்டாக போவான்னு சொல்லி எப்படியோ கூட நிவி யாரா 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 அவளால் என்ட்ரன்ஸே ஏற முடியல அவ்வளோ ஹைட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல நீயும் கூட போகிற, அப்போ நான் அவனும் சொல்ல அடலாம் அடிச்சு ஜாக் பண்ண நம்மளும் உள்ளே போவ, உள்ளே போயிட்டு ஏறி இறங்கி வராங்கட்டே தமிழ் இறங்கி எங்கேயும் ஓட்டிட்டான். சென்டரில் போய் மேலே பார்த்தா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, கையை பிடிச்சி ஏறேன் ஏறேன் என் வீட்டு ஏறவே முடியல, எப்படி தட்டி தடு மாதிரி மேலே ஏற கீழே ஒரு அங்கிள் நின்று, அங்கிள் அங்கிள் அந்த குழந்தைத்துக்கு இப்படி போடுங்கன்னு சொல்கிறேன், அவங்க போட நான் பிடிச்சி நிவியோட சேர்த்துக்கி இறங்கிட்டு இவனை தேடனா இவன் குச்சி 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 மாடு மாதிரி அந்த இன்சைடு ஓடிட்டுருக்கான், டே அங்கெல்லாம் பிடிச்சி இங்கே வாடா பசி எடுக்குது வா போய் வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு போனால் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு நானுங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தா ஏதோ ஹாட் டாகு அதுன்னு சொல்ல, ஐயோ அமெரிக்க ஃபுட்டு நம்மளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் போனால் சமோசா, 3 சமோசா ஒரு சோறு ஏதோ ஒரு சைனீஸ் சோறு தந்தாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு போய் உட்கார நான் ஒரு சமோசா ஃபுல் கட்டு கட்ட, தமிழ் வந்து ஒரு சமோசாவை கடிச்சு துப்ப, மீதியை நானும் சாப்பிட ஒரு சமோசா அப்படியே அழுக்க வந்தது. இந்த நிவி பொண்ணு என்ன பண்ணால் அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரே வாட்டம் ஓடிட்டா, அதோட அந்த ஒரு சமோசா யாராக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த தமிழ் பையன் வந்து இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் குப்பை தொடர்ல போட்டு வந்துட்டான். என்னடான்னு கேட்டால் நான் க்ளீன் பண்ணிட்டேன்ட்டான், அடா பக்கி பையலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு அடுத்தது ரவுண்ட் அப் பண்ணி அங்கே போனோம். அடடா ஃப்ரீ ஐஸ்கிரீம் நினச்சா, தம்பி இது ஃப்ரீ கிடையாது ஒரு ஐஸ்கிரீம் $3, ஐயோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணலான்னு பார்த்தா இதுக்கு விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு $3 அவனுக்கு $3 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி 2 ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட, ஏன் பசங்க அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் சேர்த்து ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுருந்தாங்க. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சு ஒரு மொழியாக டைம் பார்க்கணும் 12:30, ஐயோ சாமி போதும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்சிக்கு மறுபடியும் காரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடாமட்டு போதும் போதும் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓசி சோறு முடிஞ்சிச்சு, அடுத்த ஓசி சோறு எப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரை பார்த்து செக் பண்ணிட்டு ஏதாச்சும் இருந்தால் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன், தேங்க்யூ, பாய் பாய்.